சரதிந்து சுந்தர ருச்சி சேதசி சாமி கிராம்தேவி அபகிருத்த தமசந்தம் அர்த்தான கிலான தாத்பரிய விருத்தியினுடைய ஒரு இது பார்த்தோம் அதாவது யோகியதா சந்நிதி ஆஹ் சந்நிதி இல்ல ஆகாங்க யோகியதா ஆசக்திகின்னு சொல்லுவார் சந்நிதினாலும் ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது இந்த மூணு தான் நமக்கு வந்து வாக்கியார்த்த ஜானத்தினுடைய ஹேத்து வாக்கியார்த்தம் வந்து நமக்கு புரியறதுக்கு உண்டான மூணு ஹேத்து காரணங்கள் என்னன்னா ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி ஆகாங்ஷான ஒரு பதம் இன்னொரு பதத்தை எதிர்பார்க்கிறது வெறும் ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னா அங்க தித்தியா விபக்திய போட்டோம்னா அது வந்து இன்னொரு ஒரு பதத்தை எதிர்பார்க்கிறது அந்த இன்னொரு ஒரு பதத்துக்கு இன்னொரு பதம் ஒரு ஆகாங்ஷா இருந்ததுன்னா அந்த ஆகாங்ஷா பூர்த்தி செய்வதற்காக அந்த பதத்தை போட்டோம்னா அது வாக்கியமா ஆகும் எங்க ஆகாங்ஷாவே இல்லையோ எங்க நான் வெறும்னா ஐ எம் லிஸ்டிங் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாக்கியமா ஆகாது அடுத்தது வந்து யோக்கியதாங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு வேர்டுக்கு அந்த ஒரு தேர் சுட் பி அ கம்பேட்டபிலிட்டி உம் ஒரு யோக்கியதை இருக்கணும் அந்த வார்த்தைக்கோ இல்ல அந்த ஒரு ஆக்ஷனுக்கோ அக்னினா சிஞ்சதிங்கிற இடத்துல அக்னியினால தெளிக்க முடியாது நம்ம இல்லையா இத வந்து கட்டையால எழுது அப்படின்னா பேப்பர்ல கட்டையால எழுது அப்படின்னா அது வந்து ஒட்டு வராது நமக்கு இல்ல பேப்பர்ல கரண்டியால எழுது அப்படிங்கிறச்சி அது வந்து யோகியதா விரகாதுன்னு நான் வாக்கியம் அதே போலதான் நம்ம பல இடங்கள்ல நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் சந்நிதிங்கிறச்சு இன்னைக்கு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு இன்னொரு வார்த்தைய சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் யூ மேக் அ மேக் சென்ஸ் அவுட் அ ஃபிட்னு சொல்றதுல நியாயம் கிடையாது அதனால சந்நிதி விரகாது அல்லது ஆசக்தி விரகாது அதுவும் வாக்கியம் இல்லை அப்படிங்க போறோம் இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபிஹித அன்வயவாதி அண்ட் அன்பிதா அப்படின்னுட்டு ரெண்டு மீமாம்ச காலனுடைய ஒரு பட்சம் இருக்கு ஆஹ் இல்லையா உங்க டெக்ஸ்ட்ல வந்து ஆஹ் இருக்கா மெட்டீரியல்ல இருக்கா உம் அபித அபி அன்பிதா அபிதா அன்பிதா ஓ ரெண்டு ரெண்டு அபிதா

அதாவது லதா ஜலேன கிரீப்பருக்கு விடுற தண்ணியினால நம்ம வீட்டை எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் தஹதி தகதின்னு சொல்லலாம் வண்ணினா சொல்லலாம் எப்படி எடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வாக்கியம் வததி தர்ஹி உக்தபத சமூக பூத்தே வாக்கியே ஸ்ரோதா தாத்பரிய விர்தியா ஆகாங்ஷா யோகியதா ஆசக்தி வசாத்து பதானாம் பரஸ்பரம் சம்பந்தம் ஸ்தாப்பிய வாக்கியம் சம்ரச்சயதி அவன் வந்து ரெண்டு சென்டென்ஸ் ஒருத்தர் சொல்றா வன்னினா சிஞ்சதிங்கிறா ஜலேன தகதிங்குறா இது அப்புறம் வந்து ஒருத்தர் மனசுல இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அத மனசுல ஒருத்தர் வாங்கிண்டு தாத்பரியம்னு ஒரு விருத்திய வச்சுண்டு இல்ல இல்ல இவன் பாவன் தப்பா சொல்றான் போல இருக்கு வன்னினா தகத்தின்னு சொல்றான் ஜலேன லதாம் சிஞ்சதின்னு சொல்றான் அப்படின்னு வி ரீகன்ஸ்ட்ரக்ட் தி என்டயர் சென்டென்ஸ் அண்ட் புட் இட் அவர் மைண்ட் இது வந்து என்னன்னா இயம் வாக்கியசம்ரச்சனா தாத்யவ் இதுதான் அபிஹித அன்வயவாதியினுடைய மதம் அதாவது ஏதாது அதுல போட்டிருக்காரு பாருங்கோ ஏதா மத பிரதிபாதிக்க மீமாசகா அபிஹித மீமாசாக்கிதன்வய சந்தி சரியா அபிஹித அன்பயவாதிங்கிறச்சு முதல்ல அபிஹிதம் கூறப்பட்டது வார்த்தைகள் கூறப்பட்டு விட்டன அதுக்கப்புறம் கேக்குறவன் ஸ்ரோதா என்ன பண்றான்னா அவனுடைய மனசுல ஒரு அன்பயகா ஜாயதே சோ முதல்ல அபிஹிதம் அந்த அண்மயம்ங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா தாத்பரிய விருத்தினால அதுல ஏற்படுறது அவனுடைய மனசுல சோ முதல்ல அபிஹித அதுக்கப்புறம் மனசுல தாத்பரிய விருத்திய வச்சுண்டு அன்வயம் பண்றான் அந்த தாத்பரிய விற்த்திய வச்சுண்டு அன்வயம் பண்றதுக்குதான் நமக்கு யோகியதா ஆகாங்ஷா சந்நிதினு மூணு தேவை இந்த தாத்பரிய விற்த்தியா இது என்ன அபிதாத்வாரா பதார்த்த போதா ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து தாற்பய விற்த்திய வச்சுட்டு அந்த வாக்கியார்த்தத்தினுடைய அர்த்தம் புரிய அர்த்தமும் தெரியும் ஏன்னா அபிதா வச்சுண்டு பதத்துக்கு பதம் அர்த்தம் கொடுத்துட்டு நின்னுடுறது அதுக்கு மேல அதனுடைய பங்கன் கிடையாது எந்த பங்கனை வச்சுட்டு நம்ம பதத்தினுடைய யோஜனையை பண்றோம் தாற்பயம்னு ஒரு பங்கனை வச்சுட்டு பண்றோம் ரைட்டா அதுதான் உங்களுக்கு மீமாசகா ஒத்துக்க கூடிய ஒரு விஷயம் இதுல அப்போ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தாற்பய விருத்தி உண்டு அபிதா எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோம்னா எடுத்து ஒரு பொருள் தெரியறது ஆணையன்னு சொன்ன உடனே அர்த்தத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ஓ இந்த மாட்டை நம்ம கொண்டு வரணுமா அப்படிங்கறது தாத்ய விற்தியில புரியறது தாற்பி அகாரிங் டு அபிகிதான் தாத்ய விருத்தி லக்ஷனால என்ன பண்றோம் கங்காங்குற பதத்துக்கு பிரவாகம்ங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் பிரவாகத்துல வீடு இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம் பிரவாகே கோஷசிய அவித்யமானத்துவா அதுக்கப்புறம் தாத்பர்ய விருத்தி என்ன உபயுக்தா ஆகையினால அந்த இடத்துல லக்ஷணாவை எடுத்துக்கிறோம் சோ இந்த இடத்துல வந்து தாத்பர்ய விருத்தி கிடையாது உம் ஆமா ஆஹ் ஆமா

அயம் அம்சா அஸ்மாபி உத்காட்டிதா இந்த இது வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இது தேவை அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து இந்த ஒரு இதை எடுத்துட்டு இருக்கீள் சோ அதுக்காக யோகதா ஆசக்தி ஆகாங்கிறது எல்லாத்தையும் சொல்லிருக்காரு பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் மென்ஷன்ட் அபிஹித அன்வயவாதின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இருக்கிறதுனால தாத்பர்யாக்கிய மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால வாட் இஸ் திஸ் தாத்யம் வாட் இன்வால்வ்ஸ் தாற்பயம் அதுக்காக யோகியதா ஆகாங்ஷா சந்நிதியை கொண்டு வந்தறிங்க

ஒன்னா ஆக்க ஏன்னா ஒருங்கிறதுக்கு நான் வந்து நத்திங் இட் இஸ் ஜஸ்ட் வக்ருச்சாண்டி உங்களுக்கு வந்து மனசுல புரியும் அது தட் மே நாட் பி தி இன்டென்ட் ஆஃப் த ஸ்பீக்கர் நடன் வந்து நடக்கறிச்சு சகோட மனசுல நான் வந்து சோகத்தை கொண்டு வரணும் கருண ரசத்தை கொண்டு வரணும்ங்கறதுக்காக அவன் பண்றது கிடையாது அவன் வந்து அந்த டயலாக் அவன் கையில இருக்கு ராமனா நடிக்கிற ஒருவன் சீதைய விட்டு நான் இப்படி பிரிஞ்சு இருக்கேனேன்னுட்டும் அவன் புலம்பறான் அவன் ராமனோட ஒன்றிடுறான் அவ்வளவுதான் அவனுடைய இஷ்டம் இது ஹீ டஸ் நாட் அவனுடைய பக்ரு இச்சா அவனுடைய தாற்பயம் ஐ ஹாவ் டு என்டர்டைன் த சிரதயாங்கிறது கிடையாது கிடையாது எனக்கு புரியறது அந்த இடத்துல அப்போ அது வெஞ்சனாவிருத்தின்னு இன்னொரு ஒரு விருத்தியதானே ஒத்துண்டாகணும் அந்த இடத்துல தாப்பர்யம் கொண்டு வர முடியாது ஆஹ் இது வந்து அல்டிமேட் சித்தாந்தி அது இப்ப நம்ம வந்து ப்ராசஸ புரியணும் விஸ்வநாதன் இல்ல புரிஞ்சுடுத்துன்னா கோல் எங்கன்னு புரிஞ்சுடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிராச புரி பண்ணின்னு வரலாம் சரியா ஆஹ் சோ விஸ்வநாத ஆமா விஸ்வநாதகா அத்திர இதம் திவக்ஷதி அவர் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறார் என்ன எது தாத்பரிய விற்திகி அபி தாத்பரிய விற்தியும் அபிதாவது அபிதாவை போல் ரசாதீனாம் அவபோதனே ரசத்தை தெரிவிப்பதில் ந சக்ஷமா அருகதை இல்லை அதுக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லை ஏனென்றால் தாத்பரிய விற்திகி கேவலம் வாக்கிய கடகபூதானாம் பதானாம் பரஸ்பரம் சம்பந்தம் ஸ்தாபயித்வா வாக்கியத்துல இருக்கக்கூடிய அதே மாதிரி ஆஹ் வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்களினுடைய ஒரு சம்பந்தத்தை கூறிவிட்டு விரதா ஜாயத்தை நின்னுடுறது அதஹா சோ அபி நியங்க போதினி அதனால தாத்பரிய விருத்தியனால வியங்கயார்த்தம் தெரிவிக்க முடியாது

புனஸ் யுத்தம் அடுத்ததுக்கு அதாவது தீர்க்க தீர்க்க தரகா அபிதா ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல புனஸ்ட இத்தம்னு ஆரம்பிக்கிறார் கண்டிதாயாம் தாத்ய விருத்தோ இந்த மாதிரி தாற்பய விருத்தைய கண்டித்த கண்டித்தம் பண்ணதுக்கு அப்புறம் பூர்வபக்ஷி என்ன பண்றார் புனகா பிரகாராந்தரேன வேறு முறையை கொண்டு ரசாதீனாம் அவபோதனே ரசத்தை தெரிவிப்பதற்கு அபிதாயாக ஏவ சாமர்த்தியம் அபிதாக்கே சாமர்த்தியம் இருக்குவா இவ்வளவு தூரம் எல்லாம் தாத்பரிய விருத்திக்கு எல்லாம் போவாண்டாம் எனக்கு என்னோட அபிதா எவ்வளவு தூரம் எனக்கு வந்து வியாபாரம் இருக்குன்னா அப்பறையா எது எம் அபிதா பகு வியாபாரவதிங்கிற அது முக்கியம் பகு வியாபாரவதினா ஒரு ஒரு அம்ப நான் இங்கேந்து அடிக்கிறேன் அம்பு வந்து இங்கேந்து அடிக்கிறச்சு சில சமயம் டார்கெட்டையும் தொலைச்சுட்டு தாண்டி போகிறதுக்கும் அதுக்கு சக்தி இருக்கும் இல்லையோ தீர்க்க தீர்க்கம் அதுக்கு வந்து ஒரு வியாபாரம் இருக்கும் இல்லையோ அது போல இந்த பதத்துக்கே எனக்கு பதார்த்தத்தையும் கொடுத்து வாக்கியார்த்தத்தையும் கொடுத்து ரசத்தையும் கொடுத்துடுறது வெங்கியார்த்தத்தையும் கொடுத்துடுறது அப்படின்னு ஒத்துக்கோ ஆமா இப்படி பூர்வபக்ஷா ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆர்கியூ பண்றான் யதா பானகா கேனாபி பலவதா தனுர்தாரிணா ராமன் வந்து ஏழு மரத்தை தொலைச்சு காமிச்சாருனா சுக்ரிவன்டா இல்லையா அந்த மாதிரி இங்க பானகா ஒரு அம்பானது கேனாபி பலவதா ஏதோ ஒரு பலமான த தில்லாளியினால் கமபி வியாபாரத்துவம் சால்யத்தை யாரையோ அடிக்கிறதுக்கு போடுறார் தருகி ச பானகா ந கேவலம் கவச்சபேதனம் கவச்சத்தை மாத்திரம் அடிக்கல ந கேவலம் மர்மோபேதா தொலைச்சுண்டு பிரத்யுத்த பிராணான ஆறுது ஏன்னா அவன் பலவான ஒரு வில்லாளி ததைவ இயம் அபிதா அப்படி அதே போல இந்த அபிதாவும் சர்வத்திர சஞ்சரணீலா வர்த்ததே எல்லா இடத்துலயும் அதுக்கு வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு இது இருக்கு ந கேவலம் பதார்த்த போதா பதார்த்தம் கொடுக்கல அதாவது வாக்கியார்த்தமும் பதார்த்தல சம்சாய்த்தது அப்படின்னு சொல்றாரு தர காமி தீர்க்க தீர்க்கம் தொலைவு தொலைவுக்கு போகக்கூடிய ஒரு சக்தியுடைய ஒரு பானத்தை போல அம்பை போல் அபிதாத்வாராயேவ வியங்கியார்த்த அவபோதா ஜாயதாம் அபிதானாலயே எனக்கு வந்து வெங்கியார்த்தம் தெரியட்டுமே இதுவும் ஒரு மீமாசகனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் சரியா அதுல கிம்வா தற்கே பிதக்கு வியஞ்சனா வியாபார கல்பனையா எதுக்காக பிதக்கு வியஞ்சனான்னு ஒண்ணு சொல்லணும் அதுக்கு வந்து இப்ப பதில் சொல்ல போறார் சோயம் ஈஷோகோ இவங்கிறதுக்கு இப்ப பதில் என்ன இது வந்து தனிக்கர் வந்து எழுதி இருக்கிறது ஆச்சாரிய தனிகசிய மதம் உத்தரதி அவருடைய மதத்தை இங்க வந்து நமக்கு பிரதிபாதகம் பண்ற என்ன தாத்பரிய அவ்வதிரேகாத்து வியஞ்சகத்வசிய யாவத் காரிய பிரசாரித்தாது தாத்பரியம் து துலா திருத்தம் இதுக்கு என்ன அர்த்தம் பிரஸ்துத்தியா

ய விஸ்வநர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு மறுபடியும் தாத்யப்படுத்திய அவர் வந்து கண்டனம் பண்றார் எப்படி கண்டனம் பண்றார் வியஞ்சகத்துவசிய தாத்பரிய சக்தேகே அவ்யதிரேகாது அப்படின்னா என்ன அப்பிருத்தையா வர்த்தமானத்துவாது வியஞ்சகத்துவம் இப்ப தாத்பரிய சக்தியும் கேன் பி எ வியஞ்சக தாத்பரியம் அபிதா இருக்கு பதங்கள் இருக்கு பதத்தில இருந்து அபிதா மூலியமா பதார்த்தம் தெரியறது அந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் ஒட்டி தாத்பரியத்தை வச்சுட்டு நான் வாக்கியார்த்தத்தை சொல்றேன் அந்த வாக்கியார்த்தமும் எனக்கு வியங்கியார்த்தத்தை கொடுக்கலாம்ங்கிறார் ஆஹ் கரெக்ட் அதேதான் இங்க சொல்றாற்பே சஜஸ்டார் அர்த்தம் எது எனக்கு வங்கியார்த்தத்தை கொடுக்கிறதோ அதற்கு வியஞ்சக்கான பேரு இந்த இந்த வேர்டை ரொம்ப முக்கியம் ஏன்னா துவையா மூணாவது உத்தியோகத்துல இந்த வியஞ்சக்கிற பதத்தை வச்சுட்டு அவர் வந்து இது பண்ணுவார் வஞ்சகம்ங்கிறது என்ன வியங்கியம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுன்றனும் வெஞ்சகன எது எதை வைத்துக் கொண்டு எனக்கு வியங்கயார்த்தம் தெரியறதோ எனக்கு பதம் கொடுக்கலாம் லட்சியார்த்தம் கொடுக்கலாம் பதார்த்தம் கொடுக்கலாம் வாக்கியார்த்தமும் கொடுக்கலாம் தாத்பரிய விருத்தி மூலியமாக வரக்கூடிய வாக்கியார்த்தத்திலிருந்தும் எனக்கு வரலாம்ங்கிறார்

அதாவது எப்படி நம்ம லட்சணாவ வச்சுண்டு லட்சியார்த்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாவனத்துவம்ங்கிறதுக்கே எனக்கு லட்சணா ஹெல்ப் ஆறுது பாவனம் தெரியறதுக்கு ஆனா லட்சணா மூலியமா எனக்கு தெரியல லக்ஷணா ஒன்லி ஸ்டாப்ஸ் வித் கிவிங் மீ த அர்த்தம் ஆஃப் கங்கா தீரே கோஷகா அதுக்கப்புறம் வெஞ்சனா விரத்திய வச்சுட்டுதான் எனக்கு வெங்கார்த்தம் ஏற்படுறது அதே போல தாத்பரிய வித்தியை வைத்து கொண்டு எனக்கு வாக்கியார்த்தம் அறிகிறேன் அந்த வாக்கியார்த்தம் மூலியமாக அது வியஞ்சகமா ஆயி எனக்கு வந்து துவனியை கொடுக்கிறது உம் சோ தாத்பர்யம்ங்கிறது தாத்பரிய சக்தி வேற தாத்பர்யம் சோ தாத்பரியம் உங்களுக்கு வந்து இட் இட் இஸ் ஆல்சோ எஞ்சகம்

ஒரு சீமா கிடையாது அது வந்து இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் அப்படிங்கிறார் சில மீமாம்சக்கா இப்ப என்ன சொல்றான்னா ஒரு நிமிஷம் ரசாதீனம் போதே ஏவ சாமர்த்தியம் நிரூபி ஆச்சாரிய தனிகசிய மதம் உத்தரதி ஆஹ் சரி தனிகர்னுடைய மதம் தனிகரும் வந்து இங்க மீமாம்சகரா இருக்கார் அவளுக்கும் தாத்பரிய விருத்தி எப்படி எனக்கு நான் உங்களுக்கு கன்க்ளூஷனா முதல்ல சொல்லிவிட்டேன் சரியா சொல்லல பூரபக்ஷி என்ன சொல்றான் தாத்பரிய விருத்தி வந்து வாக்கியார்த்தத்தை குடுக்கற மாதிரியே எனக்கு கொடுத்துடுறதுன்னு எடுத்துட்டு போவோமேங்கிறார் அதுக்குதான் உங்களுக்கு தாற்பயத்தில இருந்து வரக்கூடிய வாக்கியார்த்தம் வேணா எனக்கு வந்து வெங்கயத்தை குடுக்கலாம் ரைட்டா தாத்பரியத்தினாலேயே எனக்கு அது வர முடியாது அந்த தீர்க்க தீர்க்க தர இப்ப இஷு மாதிரியே இதையும் சொல்லிட்டு போறாரு அவர் வேற ஒண்ணும் இல்ல உம் சோ உங்களுக்கு வந்து முதல்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்றதுல கன்க்ளூஷனே மத்தே மீமாம்சக மீமாம் உங்களுக்கு தோஷம் இருக்கு ஏன்னா அவளுக்கு ஒரு ஒரு இது இருக்கு என்ன சப்த புத்தி கர்மனாம் விரம்ய வியாபார அபாவகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன அந்த நியாயத்துக்கு என்ன அர்த்தம்னா சப்தகா புத்தி கர்மாவா ஒரு தடவை வேலையை செய்கிறது அதுக்கப்புறம் காரியம் பிரார்பே ஏவ சமாபனானந்தரம் தது காரியம் ந ஜாயத்தே அது அதனுடைய வேலையை முடிச்சுட்டு நின்னுடுத்துனா ஒரு பானம் போய் ஒரு இடத்துல விழுந்துருத்துனா

அப்படின்னா ஒரு தடவை ஒரு சப்தம் புத்தி அல்லது கர்மா இவைகள் வந்து ஒரு ஞானம் அந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு கர்மா இது வந்து விரம்ய இது ஒரு ஒரு முறை அதனுடைய வேலையை செய்துவிட்டு முடிந்து விட்டதே ஆனால் வியாபார அபாவகா அந்த வியாபாரம் அதற்கு பிறகு கிடையாது ஆமா சமாப்தே சமாப்தே ஏகஸ்மின் சப்த அதே போய் இன்னொரு ஒரு வியாபாரத்தை பண்ண முடியாது ஆகையினால இத்தம் ரசாதீனம் போதே தாற்பய விற்பிஸ்வீக்கே அபிஹித அன்வயம் மீமாசாக்கம் மதமே தூஷயதி

காரிய பிரசாரித்துவாது தாத்பரியம் அது வரைக்கும் வந்து அந்த தாத்பரிய விற்பி வந்து உங்களுக்கு வாக்கே பதானாம் சம்சர்க்க போதமே ஸ்தாபியது அது மதம் வந்து கண்டனம் அது சோ உங்களுக்கு வந்து தாத்யம் வந்து இஸ் ஈக்குவல் வியஞ்சனான்னு சொன்னேன்னா ந துலாதிருத்தம் அது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு

அதே நம்ம நான் முன்னாடி தான் இப்ப வந்து சம்ஸ்கிருதத்துல படிக்க போறோம் சோ ஆச்சாரிய விஸ்வநாத பூர்வம் பானைவ இவ தரஹா அபிதா வியாபாரா இத்தி ஸ்வீகரணே தோஷம் போல அபிதாவே எனக்கு வந்து வெங்கயார்த்தத்தையும் கொடுத்துடுறது தீர்கத தீர்க்க தரம் அது இங்கே இருந்து புடிச்சு எனக்கு வெங்காய்த்தம் வரைக்கும் வந்துடுறது அம்பு மாதிரி அப்படின்னு சொன்னதுல இப்ப தோஷத்தை காண்பிக்கிறார் அப்போ ஏவம்ச்சது எதி பவத் பிஹி மீமாசகைஹி உங்களால் தர வியாபார சம்பாதிக்கையா அபிதயா அப்படிப்பட்ட அபிதாவினாலேயே அபிதேய வெங்கயார்த்தையோ துவயோஹோ ஏவ போதா மன்னியத்தே சேத்து எனக்கு வந்து இந்த அபிதா மூலியமாகவே எனக்கு வந்து அபிச்சார்த்தமும் தெரியறது வெங்கியார்த்தமும் தெரியறதுன்னு நீங்க நினைச்ச ஆனால் இத்தம் ஸ்வீகாரே இப்படி உங்களுடைய நீங்க மதத்துல நீங்க எடுத்துடைய உங்களால் போதமும் அபிதாவே கொடுத்துட்டு போட்டமே அபிதையா ஏவ ஜாயதாம் ஏற்பட்டு விடட்டுமே அப்படிங்கிற தசியாக தீர்க்க தீர்க்க தர வியாபார கஷமத்வாத் உங்க நீங்க சொல்ற அபிதாக்கு அதாவது மீமாம்சகம் சொல்ற அபிதாவுக்கு உங்களுக்குதான் பெரிய அதுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குங்கிறேன் பாச்சார்த்தத்தையும் கொடுத்து வெங்கியார்த்தம் கொடுக்கற வரையில அதுக்கு முடியும் அப்போ கொடுத்துட்டு போட்டமே லக்ஷணா இல்லையா இத்தமேவ பிராமண புத்திரஸ்தே ஜாதா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு கன்னியாத்தே கர்ப்பிணி உன் பொண்ணு வந்து இது கர்ப்பிணியா இருக்கா இது வாக்கியே ஏஷாம் ஹர்ஷ சோகாதீனாம் ஞானம் அதாவது உனக்கு குழந்தை பிறந்திருத்தும்னு சொன்னோடனே அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுது கன்யா கல்யாணம் ஆகாத உன் பொண்ணு வந்து கர்ப்பிணியா சொன்ன உடனே சோகம் துக்கம் இந்த ஹர்ஷ ஞானம் இதனுடைய ஞானமானது முக பிரசாதத்தகா முகத்தினுடைய மலர்ச்சியினாலும் முக மாலின்யதா முகத்தினுடைய வாடுதல்னாலும் ஜாயதே ததபி அபிதயா ஏவ ஜாயதாம் ஜெஸ்டர்னால எனக்கு அப்படியே இங்கிதத்தினால புரியறது புரிக்கிறதுன்னு எத்துக்கு வச்சுக்கணும் நீங்க இதெல்லாம் தாத்பரிய விருத்தியை வச்சுட்டு தானே சொல்றோம் புத்திரஸ்தே ஜாதகான்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் மலர்றது பா சந்தோஷம் பாரு அவனுக்கு அப்படின்னு நீ ஏன் கன்க்ளூட் பண்ற அது கன்க்ளூட் பண்றதுக்கு காரணமே அவனுடைய முகத்தினுடைய மலர்ச்சியை வச்சுட்டு தானே நீங்க பண்றேன் அப்போ அது வந்து தாற்பயம்னு தானே சொல்றேன் நீங்க அது வெறும் வாட்சியமா இருந்தாதான் இந்த மாதிரி ஆகாதே

பூர்வபக்ஷிய கேள்வி கேக்குறாருங்க விஸ்வநாதர் என்ன சொல்றாருன்னா இஃப் உன்னோட தீர்க்க தீர்க்க தர வியாபாரத்தை நான் ஒத்துக்கணும்னா ஏன் நீ வந்து எல்லாத்தையும் அபிதாவினாலேயே முடிக்க மாட்டேங்கிற எதுக்காக நீ வந்து லக்ஷணான்னு உன்னை ஒத்துக்கிற அதுக்கப்புறம் புத்திரஸ்தய ஜாதகான் அவன் முகமலர்ச்சிய வச்சுட்டு நான் புரிஞ்சிட்டேங்கிற நீ இதெல்லாம் ஏன் அபிதா அவன் சொன்ன உடனேயே தெரிஞ்சா போருமே அப்போ தி அபிதயாயே ஜாயதாம் ஆச்சாரியாக தாதிச அர்த்த பிரதிபத்தி அனுமானதாம் அன்மதே அனுமானம்னு என்னத்துக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிறார் அனுமானம் வேண்டாம் அவன் முகம் மலர்ந்து அதனால நான் அனுமானம் பண்றேன்னு ஒரு பிரமாணத்தை நீ ஒத்துக்குறியோ இல்லையோ அந்த அனுமான பிரமாணமே தேவையில்லை அபிதாவனாலே தெரிஞ்சுடுதுன்னுட்டு அபிதாவே will solve all your problems why do we need the rest அப்படினு கேக்குறாரு. ஒன்னாலையே எப்ப ஒரே அபிதாவ வெச்சிட்டு ஒன்னால you cannot solve everything ਨੇ இருக்கறச்சே ஏன் கச்சில இருக்கிற வேதனாவை நீ ஏன் அட்டாக் பண்றன்னு கேக்குற. கரெக்ட் சூப்பர் ஐடா ஓடும் உங்களுக்கு இந்த செக்ஷன் پورا உங்களுக்கு வந்து

அடுத்தது என்ன கேக்குறாருன்னா இத்தம் அந்த பராகிராப் படிச்சுட்டே வந்துருவோம் சோ இத்தம் ரசாதீனம் போத விஷய ஆச்சாரிய விஸ்வநாத கதனானந்தரம் நிரூபயதி தனிகனுடைய மதத்தை சொல்லிட்டு இப்போ அடுத்தது சொல்றார் கிம் வைதிகம் கிம் லௌகிகம் சர்வமேவ வாக்கியம் மன்வாதி சாஸ்திரகதம் விஸ்வஜிதா எஜேத லௌகிகம் வாக்கியம் நாம புருஷ நிஷ்பன்னம் வாக்கியம் ஹடமானய இத்தியாதிகம் வர்த்தகத்தை இப்போ பௌருஷம் வாக்கியம் அபௌருஷேயம் வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு பௌருஷேயம் வாக்கியம்னா புருஷன் செய்யக்கூடிய வாக்கியம் அபௌருஷேயம் வாக்கியம்னா வேதத்துல இருக்கக்கூடிய புருஷனால் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் வேதங்கள் அதுதான் அபௌருஷேயம் சோ இதுல வந்து கிம் வைதிகம் எது வைதிக வார்த்தைகள் எது லௌகிக வார்த்தைகள் எல்லா வாக்கியமுமே மனுவனுடைய சாஸ்திரத்துல இருக்கிறது தானே விஸ்வஜிதா எஜேத இதெல்லாம் இது வந்து ஒரு வைதிகம் லௌகிக வாக்கியங்கள் என்னன்னா புருஷ நிஷ்பன்னம் கட்டம் ஆணைய கா இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் புருஷனால சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்க இந்த விஸ்வஜிதா யஜேத அண்ட் கடம் ஆனைய ஏதையோஹோ துவையோகோ பௌருஷேய அபௌருஷேயோஹோ வாக்கியோகோ காரியபரதா வர்த்ததே இப்ப பௌருஷேய வாக்கியம்ங்கிறது உங்களுக்கு வந்து கடம் ஆனையன்னு நான் சொன்னேன்னா காரியபரமா இருக்கு உடனே நீங்க பானையை எடுத்துட்டு வரேன் புஸ்தகம் ஆணைய அப்படின்னு சொன்னா புஸ்தகம் பட அப்படின்னு சொன்னா நீங்க உடனே புத்தகத்தை படிக்கிறீர்கள் சோ ஒரு கிரியாபரமா இருக்கு காரியபரமா இருக்கு இப்ப ஸ்வர்காமோ இருக்கு விஸ்வஜிதா எஜயத்தன் இருக்கு வேதத்துல வாக்கியங்கள் அப்படின்னா உடனே வந்து எனக்கு ஸ்வர்கம் வேணும்னா நான் வந்து விஸ்வஜித் யாகத்தை பண்ணணும் அப்ப விஸ்வஜித் யாகத்தை பண்றதுல முனகுறான் ஒரு 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 மொனஞ்சு அந்த காரியத்துல ஈடுபடுறான் அதுதான் வந்து காரியபரம்னு அர்த்தம் என்னியத்தை கேட்டுவிட்டு கம்புகிரீவாதிமந்தம் வசூபா கழுத்து இதெல்லாம் இருக்கிற ஒரு தொப்ப பானை இருக்கிற ஒரு பானையை கொண்டு வந்து அந்யா அத்தா சதி ஒரு பைத்தியக்காரன் வந்து இந்த வார்த்தையை கேட்டு அவன் வந்து போய் பானை எடுத்துட்டு வரப்போறது இல்ல ஒரு எந்த ஒரு பர்சனுக்கு புரியறதோ அந்த பர்சன் போய் பானையை எடுத்துட்டு வரப்போறான் அத்த வாக்கியம் சாது எந்த இடத்துல காரியம் காரியத்தை குறித்து இருக்கிறதோ அதுதான் வாக்கியம் பலிதா அர்த்த அயம் எது சப்தாக காரியபராந்தி லோகே இது ஒரு பூர்வபீட்டிக்க மாதிரி சொல்லிட்டு வர்றார்

காவிய காவியசப்தானூபம் ரசத்தை அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு காரியம் இருக்கோ இல்லையோ அடுத்தது காவ்யசப்துவாத பிரயோஜனாதயோஜனானந்தரம் பிரயோஜனாந்தரம் ந திருசியத்தே சாட்சாத்து வேறு ஒரு பிரயோஜனமானது தெரியவில்லை இங்க ரசத்தை ஆஸ்வாதனம் செய்வது என்பது உண்டிதான் வந்து காவியத்துக்கு பிரயோஜனமா இருக்கு வேறு எதுவுமே காவியத்துக்கு பிரயோஜனமாக இல்ல வஸ்தி அபிப்பிராயிப்பாய் திருப்பி சொல்றார் அடுத்த பேஜில் போயிடுவோம் நம்ம கிட்டு ஏதன் மதம் அப்படி கண்ட பிராயம் இந்த மதத்தையும் இப்ப வந்து கண்டனம் பண்ற எப்படின்னா எப்படி பூர்வ காக்கிப்பா ஸ்பஷ்ட காய் வாக்கம் நாம கிம் கிம் அப்பங்க வோ தாத்வையோகோத அதி இதுல வந்து கேள்வி கேட்டுக்கிறார் காய இருந்து எனக்கு நிரதிசய சுக ஆனந்தம் ஏற்படுறதுன்னா ஒரு சுக ஆனந்தம்ங்கிறது அந்த காவிய வாக்கியமானது சுகாஸ்வாதன பரமா இல்லையா சுகத்துக்கு காரணமா இருக்கா இல்லையா ஆமா சோ சாமான் ஒரு நிமிஷம் சோ இப்ப வந்து தத்பரத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னுட்டு டிஸ்கஷன் எத்பரகா சப்தகா சப்தார்த்தகான்னு சொன்னோம் ஒரு வார்த்தைய வந்து கட்டமானையு சொன்னோம்னா கடமானையங்கிறது ஆணையங்கிறது கொண்டு வருது அதனால அந்த கட்டம் ஆணையங்கிற சப்தம் கட ஆணையன ரூப கிரியாபரமாக இருக்கு அதை குறித்து தான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன் அதே போல காவிய சப்தங்களினுடைய வார்த்தைகளும் தத்பரத்துவம் தத்பரத்துவம்னா எதை குறித்து இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் இங்க அந்த தத்பரத்துவம் இங்க என்ன கேள்வி கிம் அசிய தத்பரத்துவ அபிப்பிராய சாமான்யதா வர்த்ததே அதாவது வியங்கியார்த்த பரமாக இருக்குன்னு சொல்றியா இல்ல தாத்பரிய விருத்தியினால போதிக்க கூடியது வியங்கியார்த்த சொல்றியா நீ அப்படின்னு கேள்வி இஃப் இட் இஸ் தஸ்ட் ஒன் ஆத்தியே ந விவாதா இல்லப்பா தத் சப்தங்கள்னுடைய ஒரு காவியத்துல உபயோகப்படுத்துகின்ற சப்தம் வந்து எனக்கு வெங்கயார்த்த பரம் அப்படின்னு சொன்னோம்னா பிரதமே மதே ந கோபி விவாதகா ஏன்னா நீ சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான் எனக்கும் அதே மாதிரிதான் காவியத்தை கேட்ட உடனே வெங்கய வெஞ்சனா விருத்தினால எனக்கு வெங்கயார்த்தம் தெரியறது அப்படின்னு வெங்கயார்த்த பரக்கத்துவம்னு முடிச்சுடுறேன் யோ பாருங்க தர்ஹி அஸ்மின் பிரதமே மதே ந கோபி விவாதம் ஒரு விவாதமும் இல்ல எனக்கும் உனக்கும் பிரச்சனையே கிடையாது ஏனென்றால் காவியார்த்தச் சேவை வியஞ்சனா வேதியத்துவம் அப்படி வியங்கார்த்தபரக்கத்துவம் ஏவ் வியஞ்சனா மூலியமாக தெரியறதுங்கிறது வங்கியார்த்தம் அண்ட் அந்த வங்கியார்த்தம் வந்து எனக்கு ரச ஆஸ்வாதம் அதுதான் இந்த காவியத்துல உபயோகப்படுத்திருக்கக்கூடிய சப்தத்தினுடைய பிரயோஜனம் ஆச்சா இப்ப ரெண்டாவது இல்ல தாத்பரிய விற்த்தினாலதான் அப்படின்னு நீ சொன்னையே ஆனால் கிட்டு யா தித்தீயா சம்பாவனா வர்த்தத்தே எது தாத்பரிய விற்த்தியா காவியவாக்கிய தற்போதகத்துவம் அந்த இடத்துல இப்ப வந்து தாத்பரிய விற்பினா என்னப்பா அப்படின்னு கேக்குறார் அபிகிதாண்மயவாதி ஊத்துண்ட தாற்பரிய விருத்தியா இல்ல வேறையா அப்படின்னு கேட்க போறார் கேள்வி

ஏவ தரிஹி தத்வாரா வெங்கயார்த்த போதனை உத்திஷ்டதி தத்து உக்தமேவ பூர்வம் நீ வந்து அதாவது அல்ல அபிஹிதாதி சொல்ற தாத்ய விறத்தியை தான்ப்பா நான் திருப்பியும் சொல்றேன் காவியத்தினுடைய சப்தங்கள் இருக்கு அந்த சப்தத்திலிருந்து தாத்பரிய விருத்தி அந்த தாத்பரிய விற்பி தான் எனக்கு வந்து ரசத்தை அனுபவிக்க சொல்றது அப்படின்னு சொன்னேன்னா நான் தான் முன்னாடி அந்த தாத்பரிய விற்பி வேஸ்ட் சொல்றேன் அப்படின்னு அதே திருப்பி இங்க சொல்றார் சோ முன்னாடி அதுவே நீ சொன்னா தத் பூர்வமே உத்தம் இல்ல இது வேற விற்த்தின்னு சொன்னேன்னா திதி அதாவது இல்ல இல்ல இது அபிகிதான்மைவாதி சொன்ன தாத்தர்ய விருத்தி இல்ல நான் வந்து புதுசா ஒரு தாத்தர்ய விருத்தி சொல்றேன் ஆமா நாம மாத்திரே விவாதம் அப்போ உன்னுடைய தாத்ய விருத்தியும் என்னுடைய விருத்திய நீ தாத்யம்னு சொல்ற நான் சொல்றேன் இவ்வளவுதானே உன்னுடைய தாத்ய விருத்தி நாம தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான்

எதுக்கு வந்து ஒரு ஃபோர்த் அப்போ ஒன்னோடதுலயும் நீ இப்ப என்ன சொல்ற அபிதான்னு ஒண்ணு சொல்ற சொல்ற லக்ஷணான்னு ஒண்ணு சொல்ற அதை தவிர இந்த மாதிரி காவியத்துக்கு ரச ஆஸ்வாதத்துக்கு ஒரு தாத்பரிய விற்த்தின்னு சொல்றியோ இல்லையோ அந்த தாத்பரிய விற்பி தான் என் வியஞ்சனா விருத்தி அதுக்கும் இதுக்கும் பேதமே ஆல்சோ கம் டு மை மாதிரிதான் வேற ஒண்ணுமே இல்ல நாம மாத்திரே விவாதம் பிரகாசனம் கண்டானம் இப்ப வந்து இல்ல யுகபத் தாற்பரிய சக்தியினால எனக்கு விபாவங்கள்லாம் அதனுடைய சம்சர்க்கத்தினால எனக்கு வந்து ரசத்தினுடைய பிரகாசம் ஏற்படுறதுன்னுட்டு இப்ப இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கிறார் சரியா

எங்க அர்த்தமும் தாத்பரியால ஆரம்பிக்கிறதுனா கிடையாது என்ன அர்த்த போதேவா தாத்ய விற்பி பதானம் யோகாஷாத்துவா ரசாதி ரூபே அர்த்தபோதே போதே தாத்பரிய விற்த்தி விபாவாதீனாம் பரஸ்பரம் சம்பந்தம் ஸ்தாபயித்வா அப்படியே நான் தாத்பரிய விரத்திய ஒத்துக்கணும்னா விபாவம் அனுபாவம் பாவங்கள் இவைகளினுடைய பரஸ்பர சம்பந்தத்தை விட்டு ஸ்தாபித்துவா தாத்பரியம்ங்கிற விருத்தி விரமதி நின்னுடுறது அதற்கு பிறகு ரசத்தினுடைய ஆஸ்வாதத்துக்கு வேறு ஒரு வியாபாரம் இல்லைங்க உன்னால முடியாது இட் டசன்ட் ஹாவ் த டெல் மீ வாட் இஸ் ரசம் அண்ட் வாட் இஸ் தி ஆஸ்வாத ததாபி பவன் மத புட்டியை எதி இதமபி கல்பியதே உங்க கட்சியில நீங்க இதையும் நீங்க வந்து கல்பிக்கிறேன்னு வச்சுப்போம் என்னத்தை கல்பிக்கிறேன் தாற்பய சக்தி விபாவாதீனாம் சம்சர்க்க போதம் தாற்பய விர்தி இப்ப எப்படி இருக்கு விபாவத்தையும் சொல்லி ரசத்தையும் அப்படியே ஒரே சமயத்துல எனக்கு ரசத்தை பிரகாசிச்சு விடுறது இந்த தாத்பரிய விருத்தியே ஓம் வியஞ்சனா வக்திய நான் இப்ப என்னத்துக்கு எடுத்துக்கணும்னு கேள்வி பூரபக்ஷி சரியா எதோஹி அதுவும் ததப்பி ந அப்படின்னு அதுவும் சரிப்பட்டு வராது ஏனென்றால் அதுக்கு பதில் சித்தாந்தி இங்க சொல்றார் யதோஹி விபாவாதி மத்தியே ரசரூபாதி அர்த்த மத்தியே காரிய காரண பாவம் இருக்கேப்பா எனக்கு இது ரெண்டும் ஒரே சமயத்துல என்ன அதிசயோக்தியா இது இல்லையே அது வந்து காரியகாரண காரண பாவமோ இல்லையோ மண்ணுன்னு ஒண்ணு இருக்கணும் அந்த மண்ணுக்கு மேல அப்புறமா தானே உங்களுக்கு கட்டமுங்கிறது உண்டாடும் மண்ணு இருக்கிறச்சேயே மண்ணு உண்டாகிறச்சேயே எனக்கு கட்டமும் உண்டாயிடுமா என்ன விபாவம் உண்டாகிறச்சேயே ராமனும் சீத்தையும் வந்து நிக்கிறச்சேயே என் மனசுல அப்படியே ஆக முடியுமா என்ன இதுன்னா ஜோக்கா வடிவேலு பார்த்த உடனே வந்து நமக்கு வேஷாபூஷத்தினால ஹாசியம் ஏற்படுறதுன்னா கூட அந்த இடத்துல இட் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து போஷிக்கிறது அவனுடைய அனுபவங்கள் அந்த எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்யம் அங்க வருது மனசுல

ஏன்னா இது ரெண்டுமே அடுத்த ரெண்டு செக்ஷனுமே உங்களுக்கு வந்து என்ன நியாயத்தில இருந்து அவர் வந்து எடுத்து நமக்கு இங்க வந்து அஹ் சகபாவம் அதாவது இந்த லெப்ட் கொம்பு ரைட் கொம்பு ரெண்டுமே ஒரே சமயத்துல மாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க வரலையே காரியகாரம் மண்ணும் கடமும் ஒரே சமயத்துல அப்படி இருக்க முடியாதோ இல்லையோ மாட்டினுடைய ரெண்டு கும்ப மாதிரி காரிய காரண பாவம்னா ஒரு பௌர்வாபரியம் இருக்கணும் பூர்வம் எது அப்புறம் எது அப்படிங்கிற ஒரு பாவமானது இருக்கணும் சோ பவன் மதே காரண காரியோஹோ யுகபதேவ உபஸ்திதி பவிஷ்யத்தி கிம் அப்படின்னு இங்க கேக்குற அப்படி இருக்கா இல்லையோ இல்லையோ இல்லையா ஆச்சாரிய பரத முனேகே அப்படி சித்தாந்தமேவ கண்டனம் பவதி எச்ச ந சமீச்சீனம் ஆச்சாரியா அவர் சொன்னது என்னன்னா விபாவ அனுபாவத்துன்னு பஞ்சமி போட்டு அவர் பஞ்சமி போட்டாலே அங்க ஒண்ணு அதுக்கு மாதிரி மாதிரிதானே ஆயிடுறது அப்போ இது வந்து காரணம் அது மாதிரி மாதிரிதானே இருக்கு தஸ்மின் தோஷ உத்கச்சதி அவரோட மதத்துல எனக்கு வந்து தோஷம் உந்துருமே அப்புறம் இத்தமேவா ரிஷபசிய துவங்கவு பவத்த ஒரு மாட்டுக்கு ரெண்டு கொம்பு எப்படி இருக்கோ அதுல வந்து இது முதல்ல இது பின்னாடி இது ஆகாரகம் ஞானம் ந ஜாயத்தே அது ஏற்பட போறது இல்ல ரசரூப அர்த்த போதே பிரதமஹா விபாவகா உத ரசிரூபகா நமக்கு வந்து புரிய அப்புறம் உங்களுக்கு வந்து புரியாம போயிடும் சித்தாந்த ஹானிகி என் சித்தாந்தமே இங்க வேஸ்ட் ஆயிடுமே இல்லையா அதனால வஞ்சனாங்கிறத நான் அவசியம் ஒத்துண்டாகணும் அப்படிங்கிறார்